ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டியே, என்னோட ஒரு மாச சம்பளம் உழைச்சு வாங்கினது, போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. ஊர் அடிச்சு உலையில போடுவாங்க, ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயித்துல அடிச்சு ஊர் மேயறதுக்கு போடுறான். கரும்பு பிடிச்ச இதெல்லாம் ஒரு பொழப்பு. பிக்ஸ் பண்ணு. நீ பக்கத்துல இருக்கும் போது எப்படி குலுக்காம இருக்கும்? மேல சொக்கத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். அந்தரத்துல தொங்கினது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பார்ப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களா? நெக்லஸ் தூ சார். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ், ஆனா ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ் பப்ளிக் சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. தேர் இஸ் நோ வே, யூ ஆர் சஸ்பெண்டட். உதவி கமிஷனர் கே எஸ் கே பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து
சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்ஃபார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான். ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. அண்ணே, உங்களுக்கு போன் வந்திருக்குண்ணே. அப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு தான் போனு? யாரும் முக்கியமான ஆளா? உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? என்னுடைய அடுத்த டார்கெட்ட உன்ன டார் டாரா கிழிக்கிறதாமா? எந்த பொறம்போ கூட உன்னை டாக்டருக்கு படிக்க வச்ச அவனை செருப்ப கைட்டு அடிக்கணும்டா. கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க. உன்னை நல்ல டாக்டரா மாத்திர வரைக்கும் நோ ரெஸ்ட்மா. என்னென்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு, யாருன்னு போன்ல? அவனேதான் அந்த ராஸ்கல், என்னையும் மிரட்டான்டா. ஏய், யாரா நீ? எங்கிறது பேசுற? தப்பு பண்ற உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டி வந்து அடிப்பண்டா, இதுதான்டா என் வேலை. ஏய், எனக்கு ரொம்ப ஓவர்ரா. ஏய், போன் வைடா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வைடாடா, வச்சிட்டேன்டா. ஹலோ ஹலோ, வச்சிட்டா. என்னடா சொல்றான் பரதேசி? விட்ட விடல வெளவெளுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணே, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐயே, பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். மறுபடியும்